மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, தப்பு பண்ணாதவங்க கம்மியா இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு பிடிமானம்னு ஒன்று தேவைப்படுதுங்கிறதுனால ஜோதிடத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஜோதிடத்தை பிடிச்சிக்கிட்டு எப்போ என்ன பண்ணால் எனக்கு தேவையானது நடக்கும் அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஜோதிடத்தை ட்ரெஸ் போட்டுட்டு போறதுனால அன்னைக்கு நம்மளோட லைஃப் ஏதாவது மாறுமா? எவ்வளோ பெரிய செவ்வா ஒரு சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டதுனால செவ்வா அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவார்னா அவர் செவ்வாயே கிடையாது. இந்த கனவு கண்டா இப்படி கெட்டது நடக்கும், இந்த மாதிரி கனவு கண்டா நல்லது வரும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அது சொப்னம்ங்கிறதுக்கு அது முரண்பட்ட சாஸ்திரங்கள் தான். அதுக்காக எஸ்னா நோ, நோனா எஸ்ங்கிற கான்செப்ட் போயிடாதீங்க. சில விஷயங்கள்ல எஸ்னா எஸ்ஏ கூட தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாய் துரத்துது, சனி துரத்துதுன்னு அர்த்தம். இந்த கனவு மாதிரியே தான் அந்த பள்ளி உழுவுறது அம்மா சார். அது ஒரு தடவை சொன்னா நோன்னு அர்த்தம், அப்படி சொல்லவே சொல்லாது. ரெண்டு தடவை சொன்னா மீடியம்னு அர்த்தம், அதுக்கு மேல போக போக வேல்யூ அதிகம். இப்படி எல்லாம் பள்ளிக்கு பலன் உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சயின்ஸ்னோ இல்ல எதேச்சியா நடக்கிற விஷயம்னு பாக்குறதா இல்லன்னா ஜோதிடம் ரீதியாக பாக்குறதா? இதை நீங்க ஜோதிட பிரபஞ்ச ரீதியாக நீங்க பாக்கணும். நீங்க என்னதான் பெரிய ஜோதிடரா இருக்கட்டும், இப்ப நான் ஜோதிடர், எனக்கு பிரச்சனை இல்லையா? யாருக்கு பிரச்சனை இல்ல? இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆவிகள் கூட எல்லாம் பேசுறதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? 100% உண்மைங்க, 200%. நானே பாத்திருக்கேன், நானே பேசியிருக்கேன். நீங்க என் கூட வாங்க, ராத்திரி 12 மணிக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் இந்த பூஜைகள்லாம் பண்ணி வர வைக்கலாம். நீங்க யார் கூட சார் பெரிய பெரிய தலைவர்கள் கூட பேசுறீங்களா? எனக்கு எதுக்கு அது தேவையா? நான் எங்க அப்பா கூட பேசியிருக்கேன், அவங்களோட நினைச்சா பேசலாம். அதுக்கு அவங்க முன்னோரணும். ஒன்றா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இருக்காங்க. சார் கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. சார் நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் சார் ஒரு மிகப்பெரிய மர்மமாக தான் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. ஜோதிடம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, யாரால ஆரம்பிக்கப்பட்டது? ஜோதிடம் மர்மமா இருந்தது ஒரு காலத்துல. இப்பெல்லாம் வந்து எதெல்லாம் மர்மம்னு சொல்றோமோ அதெல்லாம் தோண்டி கமர்ஷியலைஸ் பண்றதுதான் இன்னைக்கு பிசினஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வராகி உபாசகர், பிரத்யங்கரா உபாசகர், நான் வந்து இது மாக்காளி உபா, இப்பெல்லாம் எதெல்லாம் வந்து அதோட வேதங்கள்ல சென்சிட்டிவா சொல்லப்படுற விஷயமோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியலனாலும் அது ஒரு பிராண்டிங் மாதிரி பண்ணி சம்பாதிக்கிறது தான் இன்னைக்கு. காரணம் என்னன்னா மக்களோட பிரச்சனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரும்பாலும் வந்து நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஜாபுக்காக. அவங்களுடைய விஷயம் தவறுகள்னா எப்படி சொல்றதுன்னா பொய் சொல்றது ரொம்ப சாதாரணமாயிருச்சு, அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாயிருச்சு, கெட்ட பழக்கங்கள் ரொம்ப சாதாரணமாயிருச்சு, நிறைய பேர் குடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இப்போ அவங்களுக்கே தெரியும் அவங்க பண்றதுலாம் தப்புன்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது கடவுள்னு. முன்னெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் தைரியமா இருந்தாங்க. ஏன்னா தப்பு பண்ணாதவன் தான் நிறைய பேர் இருந்தான், தப்பு பண்றவங்க கம்மியா இருந்தான். இப்போ தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, தப்பு பண்ணாதவங்க கம்மியா இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு பிடிமானம்னு ஒன்று தேவைப்படுதுங்கிறதுனால ஜோதிடத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஜோதிடத்தை பிடிச்சிக்கிட்டு எப்போ என்ன பண்ணால் எனக்கு தேவையானது நடக்கும் அப்படி ஆயிடுச்சு இப்போ ஜோதிட சாஸ்திரம். பட் ஆனால் அது தப்பு. இந்த மர்மம் அப்படிங்கிறது மர்மமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ருசி இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எந்நேரமும் ஜோதிடம் எந்நேரமும் இது அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையே போர் அடிச்சிடும். வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிறது என்னன்னு தெரியாமல் எதிர்கொள்கிறது தான் சர்ப்ரைஸ். இப்போ நீங்கள் என்கிட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு வரிசை செட் ஆஃப் ஒரு 10 பீப்புள்ஸ் இருக்காங்க, எல்லாம் டாப் கிளாஸ் விஐபிஸ். காலைல ஃபோன் பண்ணுவாங்க, இன்னைக்கு நாள் நான் என்ன பண்ணலாம் ஜி, நீங்கள் சொல்லுங்கள் ஜி அப்படிம்பாங்க. நான் சொல்கிறது மட்டும்தான் செய்வாங்க. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலாக அவங்க மைண்ட் செட் வச்சுருக்காங்க. அவங்க ஏதாவது ஒன்று தொட்டாங்கன்னா ஜி இந்த பைக் வாங்கலாமா, இது இந்த கலரு இந்த நம்பரு வாங்கலாமா கேட்பாங்க. ஸோ உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியாது. எந்நேரமும் ஜோதிடம் சொல்கிறதையே கேட்டுருக்கீங்க. இன்னொன்று எனக்குமே பேர்டன், எப்பா நீ சொந்தமாக ஒன்றுமே பண்ண மாட்டியா, எல்லாத்துக்கும் நான் வேணுமா அப்படிங்கிறது. சோ ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னைக்கு மர்மம்லாம் இல்ல, இன்னைக்கு கமர்ஷியல் மார்க்கெட்டே அதுதான். எப்போ யாரால ஆரம்பிக்கப்பட்டுச்சு சார் இது? இது ஒரு விஷயம் வேத காலங்கள்ல இருந்தே புராணங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கப்பட்டதுதான். ரிஷிகள் முன்னோர்கள் எல்லாம் வேதத்தில் ஒரு பகுதி ஜோதிஷம் அப்படிங்கிறது, வேதத்தில் ஒரு பகுதி. டு கெட் த நாலேஜ் அபவுட் த கிரகாஸ், அது நவகிரகங்கள் சொல்கிறோம் நம்ம, அஷ்டதிக் பாலகர்கள் சொல்கிறோம், பஞ்சபூதங்கள் சொல்கிறோம், நவகிரகங்கள் சொல்கிறோம், இது எல்லாருமே ரிப்போர்ட்டிங் டு இந்திரா, இந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு ரிப்போர்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி வரும்போது நவகிரகங்களை பற்றி சொல்கிறாங்க, நவகிரகங்களோட கேரக்டர் சொல்கிறாங்க. இப்போ புதன்னா யார், புதன்னா பச்சை கலரு, புதன்னா வந்து பச்சை பயிர், புதன்னா வந்து ஜோதிடம், புதன்னா வந்து உங்களுக்கு நாலேஜ், வித்யாகாரகன், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டரை சொல்கிறாங்க. இது அப்படியே தெரிஞ்சுட்டு அப்படியே விட்டுருணும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதன் மாதிரியே தானும் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க,
தானும் வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சில சில பெண்களை பார்த்துருக்கேன், ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாள் ஏழு கலர் ட்ரெஸ் போடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திங்கக்கிழமை சார், சந்திரனுக்கு பிரீத்தி, அதனால் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு பிரீத்தி. காலைல வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா கூட அங்காரக கிரகன் அருளோடு இன்றைய இனிய செவ்வாய் காலை வணக்கம்னு வருது. கிரகங்களுக்கு நம்ம அடிமையாக்கிட்டாங்க இந்த கமர்ஷியல் மார்க்கெட். ஜோதிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டது யாராலுன்னு யாருக்குமே தெரியாது, பெரிய முனிவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய உன்னத நோக்கம் தேவைப்படும் போது பார்ப்பதும் அதற்குரிய பரிகாரங்களை இறைவனுக்கு செய்வதும், கிரகங்களுக்கு செய்ய சொல்லலை. ஸோ இன்னைக்கு பார்வை மாறிடுச்சு. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பி ஒரு சயின்ஸ் மாதிரி அதை நம்ம வந்து இது மாதிரி படிக்க ஆரம்பிச்சோம், டிகிரி மாதிரி. அது வந்து வேத வழி வருவது. நீங்க சொன்ன மாதிரி இந்த நாளைக்கு இந்த கலர் ட்ரெஸ் அப்படின்னு ட்ரெஸ் போட்டுட்டு போறதுனால அன்னைக்கு நம்மளோட லைஃப் ஏதாவது மாறுமா என்ன? எல்லாமே உங்க சிந்தனை தான், உங்களுடைய எண்ணங்கள் தான். நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்க நீங்க செக்யூரிட்டா இருக்கிறதா, நீங்க செக்யூரிட்டா ஃபீல் ஆகுறீங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க இன்செக்யூரிட்டா, நீங்க இன்செக்யூரிட்டா ஃபீல் ஆகுறீங்க. இவ்வளோ பெரிய செவ்வாய் ஒரு செவப்பு கலர் ட்ரெஸ் போட்டதுனால செவ்வாய் உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார்னா அவர் செவ்வாயே கிடையாது. செவ்வாய்ங்கிறவர் நீதி நேர்மையுடன் உங்களுடைய தவறு உண்மையை அணுகி உங்களுக்கு வேணுங்கிறது நல்லது கெட்டதை செய்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் ரிப்போர்ட்டிங் டு காட், காட் எல்லோருக்கும் தந்தை, பட் இவர் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த ஆஃபீஸருக்கு வந்து செவப்பு கலர் பிடிக்குங்கிறதுக்காக நீங்கள் செவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு செவ்வாயை அட்ராக்ட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஒரு சாதாரண சிந்தனை. இது நடக்குமாங்கிறதுக்குலாம் எந்த அனுமானமும் கிடையாது. நிறைய நம்ம ரெகுலர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு பேசிக்காகவே இருக்குது. ஒரு கனவு காண்றோம் அப்படின்னா அந்த கனவு வந்து எதன் அடிப்படை, அந்த கனவு காண்றது வந்து நடக்கும், இந்த கனவு காணால் இப்படி கெட்டது நடக்கும், இந்த மாதிரி கனவு காணால் நல்லது வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி? இது வந்து சொப்ன சாஸ்திரம். நமக்கு வந்து சொல்லப்பட்ட சாஸ்திரங்களை மீறி எடுத்து பேசுகிற தைரியம் நமக்கு இல்லை. இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு வந்து செவப்பு கலர் தான் பிடிக்குதுன்னா இல்லை புரியாது, செவ்வாய்க்கு மஞ்சள் கலர் பிடிக்கும்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் இப்போ குருவிலேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து மஞ்சள் கலராக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க, அது கருவை சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னோர்களை ஆராய்ச்சி செய்து ஒன்று ஒன்று சொல்லியிருக்கு. அது மாதிரி தான் சொப்னங்கள்லையும் ஆராய்ச்சி செய்து ஒன்று ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அழகாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தது சொல்லுங்கள். மலை மேலே ஏறுற மாதிரி என்னைக்காவது கனவு கண்டிங்கன்னா லைஃப்பில் புகழடைய போகிறீங்க, வேற லெவல் போக போகிறீங்கன்னு அர்த்தம். மலையிலிருந்து இறங்குற மாதிரி, படிக்கிட்டு இருந்து இறங்குற மாதிரி, எதுவுமே ஏறுமுகமாக சென்றால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எங்கேயா இருந்தாவது இறங்குறீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் நடக்க போகுது. பாயிண்ட் நம்பர் ஒன். சொப்ன சாஸ்திரத்திலே வித்தியாசமானதெல்லாம் இருக்குது. ஒருவனை கொன்று அவன் வயிற்றை கிழித்து அவனுடைய குடலை எடுத்து கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டால் ஒரு கிராமத்தின் ராஜாவாகலாம் அப்படின்னு சொப்ன சாஸ்திரம் சொல்லுது. இப்படி ஒரு கனவு எவனுக்குமே வரவே வராது. அப்படி வருது அப்படின்னா அவன் ஒன்றும் கொலகாரனாவோ தீவிரவாதியாவோ இருப்பான். அப்படி இது இல்லாமல் நார்மல் மேனக்கே இந்த கனவு வருதுன்னா அது பலிக்கும். சொப்பன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவை மட்டுமே பலிக்கும். எண்ணெய் தேய்ச்சிட்டு போறீங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒருத்தர் தள்ளில் என்ன தேய்ச்சி விடுறாங்கன்னா சாவ போகிறோம்னு அர்த்தம். நமக்கு மரணம் வரப்போகுது, ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு எருமை மேலே ஏறி உட்காடுற மாதிரி கனவு கண்டா, எருமை மாடு துரத்துற மாதிரி, காளை மாடு கொம்பு வச்சு முட்டுற மாதிரிலாம் கனவு கண்டா சாவு துரத்துதுன்னு அர்த்தம். ஸோ இன்னொன்றுக்கு ஒரு பலன் இருக்குது. ஒரு யானை வருது அப்படின்னா குரு வந்திருக்காருன்னு அர்த்தம், பிள்ளையார் வந்திருக்காருன்னு அர்த்தம். இந்த யானை உங்களை துரத்துதுன்னா சுவாமிகாரியை நோ தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை வந்து துரத்துதுன்னு அர்த்தம். இப்படி சொப்னங்களுக்கு நேரடியாக நீ உங்களை போட்டு எரிக்கிற மாதிரி கனவு கண்டா தீர்காயசாவை புரியும், உடம்பு நோய் சரியா போச்சுன்னு அர்த்தம். உங்களை சிதையில போட்டு எரிக்கிற மாதிரி கனவு கண்டா, யாராவது இறந்து போற மாதிரி கனவு, ரொம்ப நல்லது. கல்யாணம் போகுதுன்னு அர்த்தம். கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டா வீட்டில் பிரச்சனை வரப்போகுது, ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ சொப்னம்ங்கிறதுக்கே வந்து முரண்பட்ட சாஸ்திரங்கள் தான். அதுக்காக எஸ்னா நோ, நோனா எஸ்ங்கிற கான்செப்ட் போயிடாதீங்க. சில விஷயங்கள்ல எஸ்னா எஸ்ஏ கூட தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாய் துரத்துது, சனி துரத்துதுன்னு அர்த்தம். நாய் கடிச்சிருச்சு, சனி விட்டுருச்சுன்னு அர்த்தம். பாம்பு துரத்துது, பிரச்சனை மாட போறீங்கன்னு அர்த்தம். பாம்பு கடிச்சிருச்சு, பிரச்சனை விட்டுருச்சுன்னு அர்த்தம். கடலில் முழுகிற மாதிரி எண்ணற்ற டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்கன்னு அர்த்தம். அருவியில் குதிக்கிறீங்க, தண்ணி கனவுல வருது, அலையில் அப்படி பாயிறீங்க அப்படின்னா மனசு டிப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சொப்ன சாஸ்திரங்கள் எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு கமர்ஷியல் மார்க்கெட்டில் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இவங்க ஏதாவது வேற ஏதாவது கதை சொல்கிறாங்க. இப்போ பள்ளி தலைமையில் இருந்தால் கலகம், அவ்வளோதான். பள்ளி தலைமையில் இருந்தால் மரணம்ங்கிற மாதிரி சீரியலெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, உண்மை வேறு, இவர்கள் ப்ரொமோட் பண்ணுறது வேறு. இந்த கனவு மாதிரியே தான் அந்த பள்ளி உழுவுறது இல்லாமம்மா சார். ஆமாம், சகுனங்கள் அந்த பள்ளி, அதெல்லாம் நிறைய நிமித்தங்கள் இருக்கு. பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கிலிருந்து கத்தனா எவ்வளோ நிமித்தம், இத்தனை இது வந்து பார்த்தீங்கன்னா டிக் டிக் டிக்னு கத்தும் பள்ளி வந்து, அந்த சவுண்டு எத்தனை சவுண்டுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. எட்டு தடவை டிக் டிக் டிக்னு பண்ணால் உங்களுக்கு 200% நடக்கும் அர்த்தம். ஸோ பள்ளி கௌலி சொல்லிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கௌலி சொல்லி, அந்த கௌலி, அந்த கௌலிங்கிறது என்ன, கௌலி கத்துது அப்படின்னா என்னன்னா அது ஒரு தடவை சொன்னிச்சுன்னா நோன்னு அர்த்தம் அப்படின்னு, அப்படி சொல்லவே சொல்லாது. ரெண்டு தடவை சொன்னிச்சுன்னா மீடியம்னு அர்த்தம், அதுக்கு மேலே போக போக வேல்யூ அதிகம். இப்படிலாம் பள்ளிக்கு பலன் உண்டு.
பள்ளிக்கு மட்டும் கிடையாது, பூனைக்கே அதே மாதிரி தான். இது மாதிரி வித்தியாசமான வெட்டுக்கிளி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வெட்டுக்கிளி தயவுசெய்து யாரும் கொள்ளாதீங்க, வெட்டுக்கிளி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பேப்பர் பூ பூக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து விபத்துலேருந்து மாட்டின சரியானவர்லாம் மீண்டு வர போகிறான்னு அர்த்தம். சகுனத்துல சகுனம், சின்ன சின்ன சகுனம் உங்களுக்கு வந்து. அப்புறம் அதே மாதிரி தான் இந்த கழுதையை காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி வருது. இப்போலாம் கழுதையே காணும், இப்போ சென்னையில் கழுதையை பார்த்தது இல்லை, பாரிஸ் போனால் பார்க்கலாம். மற்றபடி ஜென்ரலாலாம் எங்கேயும் பார்க்க முடியாது. பழைய சாஸ்திரங்கள் இப்போ எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் சகுனங்கள் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கும்போது பேசும்போது லைட் ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த காரியம் உருப்பட போகிறது இல்லைன்னு அர்த்தம். அது இன்றைக்கும் வந்து அது நம்பக்கூடியதாக தான் இருக்குது. போகாதே, நில், செல்லாதே, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கும் என்னடா ஆரம்பிக்கும் போது இப்படி வருது, வேணாம். அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செய்யுது. இந்த கனவா இருக்கட்டும், பள்ளி விழுறதா இருக்கட்டும், இல்ல பூனை குறுக்க போறதா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி லைட் ஆஃப் ஆகுறது ஆன் ஆகுறது, இல்ல ஏதாவது விளக்கு டக்குன்னு இதாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சயின்ஸ்னோ இல்ல எதர்ச்சியா நடக்கிற விஷயம்னு பாக்குறதா, இல்லைனா ஜோதிடம் ரீதியா அதை பாக்குறதா? இதை நீங்க ஜோதிட பிரபஞ்ச ரீதியாக நீங்க பாக்கணும். நீங்க என்னதான் பெரிய ஜோதிடரா இருக்கட்டும், இப்ப நான் ஜோதிடர், எனக்கு பிரச்சனை இல்லையா? யாருக்கு பிரச்சனை இல்லை? நான் ஒரு பெரிய சாமியார், டெய்லியும் நான் 5 மணி நேரம் ஹோம் பண்ணுறேன், என்ன கடவுளுக்கு கைவிட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சம் பார்ப்பது உங்களுடைய உள்ளுணர்வையும் உங்களுடைய எண்ணங்களின் உயர்வையும், நீங்கள் எதை உங்களுடைய இன்டென்ஷன் எதை நோக்கி இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லா ஜோதிடம் வெங்காயம் வெள்ளப்பூண்டு எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் த காட், த அல்டிமேட், த காட். அவர் ஒரு பர்சன் அனுப்புவார். உண்மையிலேயே உங்களுக்கு ஆபத்தான போது நீங்கள் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு எந்த லாஜிக்கும் கிடையாது. இப்போ நீங்கள் ராகுதசர் ஆகுபுக்தி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த நேரத்தில் உங்களை சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் கூட இருப்பார். அவர் ஒரு வேற்று மதத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவ ஜாதிக்காரராக இருப்பார். அந்த ராகுவோட கேட்டகரி படி அவர் வருவார், ஆனால் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதுதான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர்ற செய்தி. ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது கூட அதான் அந்த என்ன சொல்வது, பட்டர்ஃப்ளை தியரி, பட்டர்ஃப்ளை தியரி தசாவதாரத்தில் எடுத்துகிட்டு வரோம். எங்கேயோ நடந்த ஏதோ இதனுடைய அதிர்வு எங்கேயோ ஒரு விளைவை உருவாக்கக்கூடும். அந்த மாதிரி இந்த விளைவு உங்களுக்கு உருவானதுக்கு காரணம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீங்க வந்து நல்லா பேச்சு போட்டுல பேசுறதோட காரணம் இன்னைக்கு அக்ஷயா வந்து ஆங்கரா இருக்காங்க. சோ எங்கோ நடந்த ஏதோ ஒரு அதிர்வு எங்கோ ஒரு விளைவை உண்டாக்குகிறது. நாளைக்கு மேபி நம்ம சகோதரி ஜூலி மாதிரி நாளைக்கு நீங்க போராட்ட களத்துக்கு கூட நீங்க போலாம். சொல்லுங்க, புரட்சியாளர்கள் அழைக்கிறாங்க, அக்ஷயா வாங்க எங்க கூட சண்டை போடுங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமைங்கிறது அவங்க பார்த்த கோணம் எப்படி, அவங்க பார்த்த கோணம் வந்து போராட்டம், நீங்க பாக்குற கோணம் ஒரு நியூஸ் ரீடர் பாக்குற கோணம் ஒரு, அப்போ நாம் என்ன மாதிரி ஜோதிடர்கள் பார்க்குற கோணம் ஒரு பேச்சு திறமை தான். அது எப்படி மல்டிப்ளை, அதே மாதிரி இன்ட்யூஷன்ங்கிறது ஒன்று தான். இன்ட்யூஷன்னா என்ன அப்படின்னா என்னமோ கெடுதலை ஃபீல் பண்ணுறது. இப்போ கூட நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்க, உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போப்பா, கால் இடிச்சிருச்சு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்களுக்குள்ள என்னமோ ஒன்று தப்புன்னு அந்த தப்புன்னு படுறது மாதிரியே தான் உங்கள் இன்ட்யூஷன் எல்லாம் தான் உங்களுக்கும் படுது. எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கேன், இன்ட்யூஷன் வச்சிருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் ஜோதிடர் தான். ஜோதிடர் தான் ஜோதிடர் கிடையாது, இன்ட்யூஷன் வச்சிருக்க அத்தனை பேரும் ஜோதிடர் தான். சில பேர் சும்மா வாயால் சொல்லுவாங்க, அதை அப்படியே பழிச்சிரும், ஆனால் பாரு சாயந்தரம் நடந்துருமோ அதே மாதிரி நடக்கும். எப்படி நான் கரெக்டாக சொல்லிட்டேன் வாயால் சொல்லணும் அப்படிமோ, வாயால் சொல்றது மேட்டர் இல்லை, அவருக்கு தோணுது இன்ட்யூஷன். அந்த மாதிரி சகுணம் இஸ் இன்ட்யூஷன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒன்று உணர்த்துது, பண்ணாத, பிரபஞ்சம் உங்களை நேரடியாக பேச முடியாது, அதனால ஒரு ஒரு விஷயம் சொப்னத்தில் காட்டுது, இதெல்லாம் பண்ணுது. இதை விட சூப்பர் டாபிக்ஸ்லாம் இருக்கு. மச்ச சாஸ்திரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புருவங்கள் சில பெண்களுக்கு ஒன்றோடு சேர்ந்துரும். அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அதை கட் பண்ணி எடுத்துடணும், ஃபேமிலிக்கு ஆகவே ஆகாது. அப்படி இருந்தா வீட்டுல எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமக சண்டை வந்துட்டே இருக்கும், ரெண்டு புருவம் சேரவே கூடாது. அது உண்மையா சார்? அது உண்மை. சில பெண்களுக்கு மூக்குல மச்சம் இருக்கும், அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோபக்காரியா இருப்பாங்க. நெத்தியில் யாருக்கெல்லாம் இங்கே மச்சிருக்கோ அவங்களாம் பெரிய அறிவாளிகள், புத்திசாலிகள், அவங்க வந்து டைரக்டர்ஸ் அந்த லெவலில் இருப்பாங்க. கழுத்தில் இங்கே ஒரு 3 கோடி இருக்கும், வரிசையாக 3 கோடி கழுத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறவங்கலாம் சுகவாசிகளாக, ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பற்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்கும் சில பெண்களுக்கு, பற்களுக்குள்ளே அவங்களாம் பார்த்தீங்கன்னா விளம்பர பிரியையாக அல்லது வந்து ஒரு எக்ஸ்போசர் உடைய ஆளாக, அங்கே போனால் என்னதான் எல்லாரும் அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருப்பாங்க. இதெல்லாம் மச்ச இதெல்லாம் வந்து சாமுத்திரி காலத்தில் ஆண்களுக்குன்னு பார்த்தாலும் அப்படிதான். ஆண்களுக்கு யாருக்கெல்லாம் இடது தோளில் மச்சம் இருக்கோ அவங்கெல்லாம் நல்லா பார்ட்டி அது இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள், தலையில் வடு இருக்கிற ஆட்கள், காரம் விரும்பி நிறைய சாப்பிடுவாங்க ஆண்கள். இதெல்லாம் ராகு, இதெல்லாம் ராகுவோட குணம் அதெல்லாம். அதே மாதிரி பெயர்களில் நீங்கள் கொண்டு வரலாம், இதே மாதிரி நீங்கள் பெயர்களில் கொண்டு வரலாம். பெயர்களில் பார்த்தீங்கன்னா கண்ணன் பேருடைய ஆண்கள்லாம், கண்ணன் அப்படின்னு பேருடைய ஆண்கள்லாம் எப்படி 100% சொல்கிறேன், ஒரு 2 கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க உங்களுக்கு. கண்ணன், சங்கர், சங்கர்னு பேர் இருந்தாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசராக இருப்பாங்க. சரவணன் எக்ஸ்போசராக இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த 2 பொண்டாட்டிக்காரங்களில் ஸ்பெஷல்.
சங்கர ஹரஹர சங்கரா, சிவன், முருகன், கண்ணன் இவங்க எல்லாமே கொஞ்சம் அப்படி. ஸோ அது ஆண்களுடைய பேர். அது மாதிரி பெண்கள் ஆண்களுடைய பேர்களே பார்த்தீங்கன்னா சிவா, அதுக்கப்புறம் வந்து திரு, மறை, ஞான, இப்படி பேர் வச்சுருக்கவங்கலாம் சைவ, இப்படி பேர் தொடங்குறவங்க எல்லாரும் அப்படி தின்னமலை உட்காந்து நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஏன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இறைவன் அவங்க மனசுக்குள்ள வந்துருவான். இறைவன் பேர் டைரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரகதீஸ்வரன், பிரகதீஸ்வரன், ஈஸ்வரா ஈஸ்வரா, ஈஸ்வரன் தான் சாட்சாத் ஈஸ்வரன். ஒரு தப்பு பண்ண மாட்டார், வேலைக்கு போவார், வீட்டுக்கு வருவார், படுத்து தூங்குவார். அது எல்லாருக்கும் அப்ளை ஆகுமா சார்? இது ஆகுதே. நான் சொல்ற பெண்கள் சரி, ஆண்கள் என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், நீங்க பெண் உங்களை பத்தி சொல்லுங்க. நான் சொல்ற பேர்லாம் பாருங்க. ரம்யா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரவுண்ட் அடிக்க உங்க மைண்ட்ல நினைங்க. ரம்யா, நீங்க குறிப்பிட்டலாம் சொல்ல வேணாம், நீங்க ஜென்ரலா சொன்னா போதும். ரம்யா, செல்வி, கவிதா, இவங்க மூணு பேர் எக்ஸ்போசர். எஸ் ஆர் நோ, எக்ஸ்போசர் தான். தேவி, இந்த நாலு பேர் ஒரு பேரோட கலந்துருந்தா அட்டன்ஷன் சீக் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அப்படிம்பாங்க, எல்லாரும் அவங்கள பார்க்கணும், அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவோம். இவங்க உடனே ஏ எஸ் ஆக்சுவலி நேற்று தான் வாங்கினேன், எப்படி இருக்கு அப்படிம்பாங்க. அதை அவங்களால காட்டாமல் இருக்கவும் முடியாது. சில ஆண்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நான் சொன்ன பாருங்க, அந்த கண்ணன் அந்த மாதிரி சங்கர் மோதிரம் போட்டிருப்பாங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க இப்படி காட்டிகிட்டே இருப்பாங்க, பாரு பாருங்க பாரு மோதிரம் வாங்கியிருக்கேன் பாரு. சில பெண்கள் இருப்பாங்க அப்படி எடுத்து வெளியே போடுவாங்க, திரும்ப எடுத்து உள்ள போடுவாங்க, வெளியே போடுவாங்க, பாருடா செயின் வாங்கியிருக்கேன் பாருடா. இதெல்லாம் இந்த கேரக்டர் தான், இந்த எக்ஸ்போசஸ் எக்ஸ்போசஸ். மஞ்சு, மூணு டிஜிட் எல்லாமே ப்ராப்ளம் தான். மஞ்சு, சித்ரா, மூணு டிஜிட், ரெண்டு மூணு எல்லாமே இது மாதிரி தான். பரவாயில்ல, நீங்க அக்ஷயா நாலுல நாலுல போயிடுச்சு. இவங்க பேரு வந்து அக்ஷயா, தீபிகா, இந்த மாதிரி புனித வஸ்துக்கள் பேர் கொண்டவங்க. சிந்து, என் மனைவி பேர் சொல்றேன் சிந்து, நீ சொல்லி ஆகணுங்க இந்த இடத்துல சிந்து. அந்த மாதிரி இவங்க புண்ணிய நதி பேர்கள் உடையவர்கள். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்போசரே ஆக மாட்டாங்க. இவங்க சோசியல் மீடியாவில் கூட இவங்க இவங்க ஹஸ்பண்ட் இவங்க குழந்தை போட்டோட தான் வச்சுக்குவாங்க. அன்னெசரி யாருக்கும் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த புண்ணிய பெயர்களை கொண்ட பெண்கள் அடக்கமாகி விடுகிறார்கள், புண்ணிய பெயர்கள் கொண்ட ஆண்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறார்கள். அதனால நான் சொல்ல வருதுன்னா, பெரும்பாலும் சுவாமி பேரை வைக்கும் போது கொஞ்சம் கமர்ஷியலும் சேர்த்து வைங்க. டைரக்டா சுவாமி பேரை வச்சிங்க அப்படின்னா அது வந்து வாழ்க்கையில் கிடைக்கிற சுகங்கள் எல்லாம் கிடைக்காம போயிடும். லக்ஷ்மின்னு பேர் கொண்டவங்க எல்லாம் பாருங்க, லக்ஷ்மி அவங்க எல்லாம் எப்படி சார் நிறைய பொன் பொருள் காசு அவங்கதான் நிறைய கஷ்டப்படுவாங்க. அந்த பேர் சிவன் பேர் இருந்தா மட்டும் வேலைக்கு போவாங்க வருவாங்க, நல்லபடியா வேலைக்கு போவாங்க வருவாங்க. நான் சொல்ல வேலைக்கு போ, லிட்டில் சம்பளத்துல வாழ்வாங்க, பெருசா சம்பாதிக்க மாட்டாங்கன்னு குறையா சொன்னேன். லக்ஷ்மின் பேருடையவங்க தான் அதிகமா பணம் எல்லாமே இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அது அந்த பேருடைய ராசி. ஸோ அப்போ என்னதான் பேர் வைக்கணும் அப்படின்னா, பேர் அப்படிங்கிறத நீங்க பெரும்பாலும் லக்கியா வைங்க. அதாவது ஆண்களா இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஜி ஜின்னு பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த லெவல் போகலாம். நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அவர் பேர் ஜாதி பேரா மாத்திட்டாங்க, அதனால அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன். நரேந்திர தாஸ் ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் வந்து அடுத்த லெவல் போயிருக்காரு. அவர் பேர், அவர் தான் இந்த ஜி கலாச்சாரத்தை கொண்டது. முன்னெல்லாம் சொல்லுவாப்ல, சொல்லு மாமா, சொல்லு மச்சான் அப்படி இருந்தது. யாராவது மரியாதை குறைங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வணக்கம் சார், வாங்க சார், போங்க சார், வாங்க சார், போங்க சார், என்னங்க அண்ணன், அண்ணன் வணக்கண்ணே, அண்ணன் தான் இருந்தது. இந்த அண்ணனை தூக்கி சாப்பிட்ட ஒரே வார்த்தை ஜி. இன்னைக்கு பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல காணுச்சோ, உலகம் இந்தியா புள்ள எவனை பார்த்தாலும் ஜி சொல்லுங்க, ஜி என்னங்க, ஜி வாங்க, ஜி நம்ம என்ன நார்த் இந்தியனால தெரியாமதான், நமக்கும் ஜிக்கு என்னங்க சம்பந்தம், நீங்க பாட்டுக்கு ஜாலியா அண்ணன்னு பேசலாம், அண்ணன் வணக்கம் நான் சொல்லுங்க அப்படிங்கனால எவருமே அப்படி சொல்றது கிடையாது. வணக்கம் ஜி, சொல்லுங்க ஜி அப்படிங்கிறது என்னாச்சு. சரி, இருக்கவங்க எல்லாம் இப்படி பிஜேபிக்காரங்களா இருப்பாங்க, ரைட்டு. அடுத்து அடுத்து அப்படி சொல்ல, ஜிங்கிறது ஒரு லெவல் தூக்கும். நான் ராம் சங்கர்னு பேர் இருந்தது எனக்கு, நான் வந்து ராம்ஜின்னு மாத்தினேன் மீடியாக்காக. அடுத்த லெவல் போனேன், என்னோட கரியரை விட்டு வேற கரியர் போனேன். அதுதான் அதுதான் அதோட பலம், ஜிங்கிறதோட பலம். அதே மாதிரி பெண்களுக்கு ஸ்ரீ, ஸ்ரீ எஸ்எச்ஆர்இ ஸ்ரீ போட்டீங்கன்னா பெண்களோட பேரே அவங்களுடைய இதே மாதிரி லக்கே மாறி டோட்டலா மாறிடும். தேவின்னு இருந்த வரைக்கும் நீங்க அட்ராக்டிவா இருப்பீங்க, ஸ்ரீதேவின்னு ஆனதுக்கு அப்புறம் பாப்புலர் அட்ராக்டிவா மாறிடுவீங்க. உங்க கரியர் ஆயிடும், அது மேக்கப்ல இருப்பீங்க, மாடலிங் வந்து கிடைச்சிடும், சினிபில் இதுல இருப்பீங்க, என்னது சீரியல் இருப்பீங்க, வாழ்க்கை மாறும் மாறும். ஏன்னு தெரியாது, ஸ்ரீ அப்படின்னு பேரு, ஜிங்கிற பேரு, இதெல்லாம் லைஃப் மாறும். இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆவிகள் கூட எல்லாம் பேசுறதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? 100% உண்மைங்க, 200%. நானே பாத்திருக்கேன், நானே பேசியிருக்கேன். நீங்க என் கூட வாங்க ராத்திரி 12 மணிக்கு, நம்ம
ஒரு இடத்துக்கு போய் வச்சு அந்த பூஜைகள்லாம் பண்ணி வர வைக்கலாம். எல்லாம் நைட்டு 12 மணிக்கு மட்டும்தான் பேச முடியும். அது இட் இஸ் அதாவது இந்த பூமியினுடைய இயக்கம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் பகல் நேரத்தில் சூரியனுடைய சக்தி இருப்பதால் உலகம் ஃபுல்லாக இதை நம்புது, இந்த தீய சக்திகள் வெளிவரதில்ல. அதாவது தீய சக்திகள் மீன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஆராஸ், பாசிட்டிவ் ஆராஸ் நம்மளால் தான் உயிரோட இருக்கும். ஆஃப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆராஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் மசூதிக்கெல்லாம் போனீங்கன்னா 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வர சொல்லுவாங்க வந்துருச்சு விடுறதுக்கு. அது ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த நெகட்டிவ் அந்த ஆராஸ்லாம் இறந்து போனவங்கலாம் வருவாங்க. இறந்து போனவங்க கூட பேசுறதுலாம் 100% உண்மை. ஆனால் அது உண்மையா பொய்யாங்கிறதா இப்போ காமெடி ஆக்கி விட்டாங்க. எப்படி வந்து இப்போ இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் காமெடி ஆக்கணுமோ அந்த மாதிரி சில பேர் சும்மாவே வந்து படம்லாம் கூட வந்தது. இந்த ஆவி கூட பேசுகிற பொய் பேசுகிற கதைலாம், ஆவி கூட பேசுகிறதுலாம் உண்மைதான். நான் பேசியிருக்கேன். நீங்கள் யார் கூட சார்? பெரிய பெரிய தலைவர்கள் கூட பேசுனீங்களா? எனக்கு எதுக்கு அது தேவையா? என்ன, நான் எங்கள் அப்பா கூட பேசியிருக்கேன் அதுக்கு பிடிச்சோம். அவ்வளோதான், அவங்களோட நினச்சா பேசலாம், அதுக்கு அவங்க முன் வரணும். அதுக்கும் வந்து சார் இது ஒரு பொய், இந்த தலைவரோட பேசுகிறேன்னு சொல்கிறோன்னா இருக்க பாருங்க, ஏன்னா பொய். முதல்ல அவங்க முன் வரணும், நம்மளை மதித்து முன் வரணும். அவங்க வரமாட்டாங்க. உங்களுக்கு இறந்து போன உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க வருவாங்க. அதுவும் நீங்கள் ரெக்யூஸ் பண்ணி கேட்டால், நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படுவேண்ணா அக்ஷயா, கதவு மூடிக்கவங்க லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன், எந்த லைட்டும் ஏற்றக்கூடாது, ஒரே ஒரு கேண்டிலோ ஒரே ஒரு லைட்டோ விளக்கோ சாமி விளக்கோ கூட ஏற்றுங்க. சாமிக்கும் பேய்க்கும் சம்பந்தமே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. சாமிக்கும் ஆவிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆவி வேற, பேய் வேற. பேய்ங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி, ஆவிங்கிறது இறந்து போன உங்களோட அப்பா, அவரும் சாமி தான். நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு மனசார அப்பாவை நினச்சி வேண்டுங்க, அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டே இருங்க, மனசார வேண்டிட்டே இருங்க, அவர் உங்கள் முன்னாடி ஃபீல் ஆவார், நீங்கள் பேசலாம். இது ஹிப்னாட்டிசம் எப்படிங்கிறது பாசிபிளோ அப்படிதான் இதுவும் பாசிபிள். இறந்து போய் இத்தனை நாட்களுக்குள்ள பேசிடணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஆவி இருக்காதுன்னா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு? இது வந்து இறந்து போன முதல் 16 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. அதுக்கு இறந்து போனது அதுக்கே அதாலேயே அது ஜீரணிக்க முடியாது, என்னது நான் செத்துட்டேனா அப்படிங்கிறத. அந்த அதனால தான் அந்த 16 நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்றதுலாம் அதுதான். 16 நாள் காரியத்தன்னைக்கு அந்த உடம்பை கூப்பிட்டு பிரித்து விடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம உடம்புல 5 உடம்பு இருக்கு. நம்ம உடம்புல இப்போ கண்ணு அக்னியினோட சக்தி, அதனால தான் பார்வை தெரியுது. மூக்கு வாயுனுடைய சக்தி, அதனால தான் காத்து போயிட்டு வருது. வாய் வருணனுடைய சக்தி, அதனால தான் தண்ணி இருக்கு வாய்க்குள்ள. காது ஆகாயத்தினோட சக்தி, சப்தபூர்வமானது. உடம்பு மண்ணினுடைய சக்தி, அறியக்கூடியது வளரக்கூடியது. இப்போ இந்த 5க்கும் 5 பாடி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, பிராண உடல், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அன்னமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு 5 பாடி வந்துடும். இந்த செத்து போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாடி கீழே போட்டு எரிச்சிடறாங்க அன்னைக்கு, ஆன் த சேம் டே. அதான் வந்து பூத உடல். 2வது உடம்பு செத்து போன 1 வருஷம் கழிச்சு பிரம்மலோகத்துக்கு போகுது. 3வது உடம்பு சொர்க்கத்துக்கு போகுது. 4வது உடம்பு நரகத்துக்கு போகுது. 5வது உடம்பு பித்ருலோகத்துக்கு போகுது. பித்ருலோகத்தில் யார் இருப்பா? இப்போ எனக்கு எங்கள் அப்பா இல்லை, அதனால எங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இருப்பார். யாருக்காக வெயிட் பண்ணுவாங்க? எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் போனதுக்கப்புறம் கொள்ளு தாத்தா டேட்டா நோ டேட் ஆகும். உங்களை நோ டேட்டா பண்ணுறது தான் கடவுளோட வேலை. ஃபர்ஸ்ட் பாடி நோ டேட்டா பண்ணிட்டாரு. 1 இயர் கழிச்சு இந்த 2வது ஆத்மா வீட்டு வாசலே நின்றுருக்கும். ஏன்னா அதால் மேலே போக முடியாது. செத்து போன எங்கள் அப்பா வீட்டு வாசலில் நிற்கிறார். அவர் வீட்டு வாசலில் நிற்கிறதுனால தான் இந்த 1 இயருக்கு நான் கோலம் போடுறதில்ல, விளக்கேற்றுறதில்ல, எந்த ஃபங்க்ஷனும் கொண்டாடுறதில்ல. அது ஒரு துக்கம் அனுஷ்டிக்கிறேன். அவர் தீட்டு கிடையாதுங்க. அவர் நான் செத்து போய் 10 நாள் ஆகுது, அங்கே போய் ஜாலியாக மாம்பழம் வந்துட்டுருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் முன்னாடி துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம். கருப்பு கலரில் நீங்கள் எதுவும் விளக்கேற்றாமல் அந்த மாதிரி துக்கத்தை அனுஷ்டிக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார். நம்ம இறந்து போனதே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது, நம்ம நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம். 1 வருஷம் கழித்து அப்போ ஏன் மாலை போடக்கூடாது, ஏன் சபரிமலைக்கு ஏன் போகக்கூடாது, ஏன் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன் வழக்கப் பண்ணக்கூடாது எல்லாம் சொன்னீங்கன்னா அவர் வருத்தப்படுவார். ஐயோ, இந்த மாலை போட்டு நான் போன வருஷம் நானும் என் பையனும் மலைக்கு போயிருந்தோம், இந்த தடவை போக முடியலையே. அவருக்கு அந்த சின்ன வருத்தம் கூட வரக்கூடாதுங்கிறதுனால எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்களும் புறக்கணிக்கிறீங்க. அவ்வளோதான். உடனே செத்து போன அப்பாவை பிடிச்சி தீட்டு, செத்து போன அப்பாவை தீட்டுன்னு நினைக்கிறவன நீங்கள் என்ன சொல்கிறது, எதை சொல்லி திட்டுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா செத்து போன அப்பாவும் அவங்களாம் தெய்வம், தெய்வத்தை விட பெரிய ஆட்கள். தெய்வத்தை நீங்கள் பார்த்ததில்லை, இவங்களாம் வாழும் தெய்வங்கள் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இறந்து போன ஆத்மா 16 நாள் வரைக்கும் லைவாக இருக்கும். 16 நாள் காரியம் பண்ணி பிரித்து விடும்போது இவங்கெல்லாம் பிரிஞ்சிருவாங்க. சில பேர் பிரியாமல் பிடிவாதமாக இங்கேயே இருப்பாங்க, அவர்கள் தான் ஆவிகள். முதல்ல இந்த 5 பிரித்து விட்டிங்கனாலே அப்பாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் தெய்வம் ஆயிட்டார், அவ்வளோதான். ஆனால் சில பேர் பிடிவாதமாக சூசைடில் இறந்துருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்பாங்க, நான் மேலே வந்து போக மாட்டேன், நான் இங்கேயே இருப்பேன்னு உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் ஆவிகள். அது ஐயருக்கு தெரியுமா, அது பிரிஞ்சிருச்சா பிரியலையாங்கிறதுக்கு டேட்டா இருக்கா? பிரிச்சிட்டானா இல்லையான்னு சொல்ல முடியுமா ஐயராளன்னா? அதெல்லாம் அவனுக்கும் தெரியாது. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு கனவுலையோ கண்ணாடியிலையோ அப்பாவை பார்க்கும்போது தான், ஓஹோ இவர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு, ஒன்றும் போல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறமா அவர்கிட்ட ஏன் பண்ணி போகலன்னு கேட்டால் அவரே உங்க சொப்பனத்தில் வந்து சொல்லுவார், எனக்கு இதை பண்ணு, நான் திருப்தியாக போகிறேன் அப்படின்னு. உங்கள் ஜோதிட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்ச வித்தியாசமான அனுபவங்கள்னா அது என்ன சார்? அதை பற்றி சொன்னால் கிளைண்ட்ஸ் டேட்டா பேஸ் வெளியே சொல்லக்கூடாது. பட் ஆனால்
நான் பார்த்து சொல்லி நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ராகு திசை ராகு புக்தி. அவங்க எங்கிட்ட வரும்போது சொன்னேன், மேடம் உங்களுக்கு வந்து ராகு திசை ராகு புக்தி, உங்களுக்கு வந்து வேலை இது வந்து ஒரு ஒரு அசிங்கம் நடக்கும், உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்க மேலே சந்தேகப்படுவார், உங்களோட நடத்தை மேலே சந்தேகப்படுவார், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பேசும்போது ஃபார்மலாக இருங்க, ஃபார்மலாக பேசுங்க, ஜாலிக்காக ஏதாவது சொன்னால் கூட தப்பாக எடுத்துப்பாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் 45 வயசு ஆகுது, எனக்கு என்ன சார் ஆகப்போகுது, ராகுவாது கேதுவாது, சொன்னால் கேளுங்க, பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது ஒர்க் ஸ்பாட்டில் என்ன பண்ணிட்டேன், யாரோ ஒரு சின்ன பையன், அவன் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு 22-25 வயசு பையன், இந்த அம்மா 45 வயசு ஆகுது, இவங்களுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிட்டான், இது வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூ. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவரை கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி அனுப்பிச்ச, என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா பார்க்குறியா அப்படின்னோடனே, அவங்க இல்லை இல்லை மேடம் சாரி மேடம் மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ண, சரினு விட்டாங்க, நல்லா கவனிக்கிறோம், மெசேஜ் ஒன்றும் டெலிட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூ அப்படியே தான் இருக்குது. ரைட், வீட்டுக்கு போனாங்க, வீட்டுக்கு போனாங்க, வேலைலாம் பார்த்தாங்க, நைட்டு தூங்கிட்டாங்க. இந்த அம்மா இப்படி படுத்திருக்காங்க, உங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் பிஸ்னஸ் மேன், அதனால மொபைல் ஏரோப்ளைன் போட்டுருவார், போட்டு படுத்துட்டார். ராத்திரி 1 மணிக்கு அம்மா அந்த அம்மாவோட ஃபோன் அடிக்குது, இந்த மேடத்தோட ஃபோன் எடுத்து பார்த்தா மேடத்தோட அப்பா அம்மா, அதாவது இவரோட மாமனார் பேசுகிற மாமியார் பேசுகிறாங்க. என்ன மாப்பிள்ள, உங்கள் ஃபோனுக்கு அடித்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் வருது. இல்லைம்மா நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ராத்திரி ஆனால் ஃபோன் வரும், ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை ஒன்றும் இல்லைப்பா, அப்பா கீழே விழுந்துட்டாரு, கால் உடச்சிக்கிட்டாரு, அப்பா கால் உடச்சிட்டாரு, என்ன பண்ணுறேன் தெரியல, எனக்கு படபடப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ என்ன பண்ணீங்க, வாசல் ஒரு ஆட்டோக்காரன் என்னப்பா ஏற்றி விட்டேன், இந்த ஆட்டோக்காரன் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கான், நான் அந்த காலத்தால் எனக்கு என்னப்பா தெரியும், நீ ஆட்டோக்காரன் பேசுப்பான்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. யார் ஃபோனை, அவங்க ஒய்ஃப் ஃபோனை, ஏன்னா இவர் ஃபோன் தான் ஏரோப்ளைன் தானே. அவங்க ஆட்டோக்காரர் வாங்கி பேசுகிற, வணக்கம் சார் சொல்லுங்க சார், எங்கே போறீங்க, ஆழ்வார் திருநகர் கிட்ட இருக்கேன், A4 ஹாஸ்பிட்டலில் சேர்த்து போறேன்னு அந்த ஆட்டோக்காரர் சொல்றார். இவர் சொல்றார், அப்படியா, நான் எப்படி அங்கே வருது எனக்கு தெரியாதே சார், லைவ் லொகேஷன் போடுறேன் சார், தானே உங்கள் நம்பரு, லைவ் லொகேஷனை பிடிச்சி வந்துருங்க சார்னு ஆட்டோக்காரர் சொல்கிறார். லைவ் லொகேஷனை அனுப்பிட்டார் ஆட்டோக்காரர். இப்போ இவர் என்ன பண்ணுறார், ஒய்ஃபோட வாட்ஸ்அப்பு இது திறந்து கூட பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமாக திறக்கிறார், திறந்தோன்னா ஐ லவ் யூ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்கணுங்கிறத நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு டைவர் வச்சு நான் போய் சொன்னேன், சார் சொன்னால் நம்புங்க, நான் தான் சொன்னேன் ஜாதகம், அவங்க உண்மையிலே நல்லவங்க, எல்லாம் சொல்லி சரி பண்ணி. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே இடித்தாதான் ஆக்சிடென்ட்னு நினைக்காதீங்க, இன்னொருத்தர் உங்கள் மேலே இடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான், நீங்கள் போய் தப்பு பண்ணாதான் தப்புன்னு நினைக்காதீங்க, இன்னொரு தப்பான ஒருத்தர் நம்ம கூட பழகிட்டாலும் நம்ம பேர் கெடும். ஸோ வினிட் பி அவேர் ஃப்ரம் போத் எண்ட், இந்த பக்கம் ரெண்டு பவனை கத்து மாரி தான். ஸோ நான் சந்திச்சதுலேயே சுவாரஸ்யமாக நிறைய இருக்கு, அதெல்லாம் இந்த ஷோ பார்த்தாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ராகு திசை ராகு புக்தி, நான் கிளீனாக தான் சார் இருக்கேன், நான் ஒன்றும் பண்ணலை சார் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் குடிச்சது கிடையாது, குடிகார ஃப்ரெண்டு உங்கள் கூட இருந்தானு வச்சுக்கோங்க, இப்போ லேட்டஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் தெரியும்ல, உங்கள் ஃப்ரெண்டு குடிச்சிருந்தாலும் உங்களை ஆக்சிடென்ட் எடுப்பாங்க, அன்னைக்கு நாள் நீங்கள் குடிங்கிற மேட்டர்னால பாதிக்கப்படணுங்கிறது விதினா அது நடக்கும். ஸோ அதனால் தவறான நண்பர்களை தவிர்க்கும். கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.